எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பத்ரிநாத் யாத்ரா சீரீஸ் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். நடுவில் வேறு சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய நிர்பந்தம் வந்துடுது, பிகாஸ் சம் ஃபெஸ்டிவல்ஸ் கேம் இன் பிட்வீன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இடம் ருத்ரப்பிரயாகம். பீம்தல்லேருந்து ரிஷிகேஷ் போகிற வழியில் இன்னொரு தடவை நாங்கள் தேவப்பிரயாகத்தில் இறங்கி அந்த சங்கமத்தையும் சேவிச்சுட்டோம். தெய்வ பிரயாகம் தான் ஃபஸ்ட்டு பிரயாகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அங்கே வந்து பாகீரதியும் அலக்நந்தாவும் கலக்கிற சங்கமம் தான் இது. ரொம்ப விசேஷமான சங்கமமாக சொல்லப்படுறது, ஏன்னா எல்லா சங்கமமும் இங்கே வந்து சேர்ந்துறதுனால தெய்வ பிரயாகத்தில் கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு இங்கே வந்து ஃபர்தராக இப்படியும் ரிவர்ஸில் சேவிக்க போகலாம், இல்லைனா அப்படியும் ஹரித்வாரம் பக்கமும் போகலாம். அடுத்து தெய்வ பிரயாகத்துலேருந்து நம்ம போக போகிற இடம் வந்து ரிஷிகேஷம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து தேரா மஞ்சள் மந்திர், 13 மாடி இருக்கிற ஒரு மந்திர் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மந்திருக்குள்ளே நாங்கள் போகல, ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டோம் அன்றைக்கி. ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வியூவில் தான் நாங்கள் சேவை பண்ணி வைக்கிறோம். இங்கேயும் கங்கை நதி ஓடுறா பிரவாகமாக. ஸோ இங்கே வந்து நிறைய கோவில்கள் இருக்குது, ரிஷிகேஷத்தில் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. ராம் ஜூலா லக்ஷ்மண் ஜூலான்னு சொல்கிற அந்த பிரிட்ஜும் இருக்குது. ராம் ஜூலா லக்ஷ்மண் ஜூலான்னு வந்து இங்கே ராமர் லக்ஷ்மணர் வந்ததாக சொல்லப்படுறது. ரிஷிகேஷத்தில் லௌகீக விஷயமாக விளையாடுறதுக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி போட்டிருக்கோம், வேணுன்றவா அதை கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஆல், நம்ம இப்போ வந்து ராம் ஜூலாவில் இருக்கோம். நம்ம பார்த்தாதி சுவாமி வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ராம் ஜூலான்றது வந்து இது இந்த பிரிட்ஜ் வந்து 1985 வந்து யூபி கவர்மெண்ட் கட்டினது. ஏன் யூபி கவர்மெண்ட் கட்டினா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி லக்ஷ்மண் ஜூலான்னு ஒன்று இருந்தது, முன்னாடி அந்த இடத்துல லக்ஷ்மண் ஜூலான்னு தெரியா, அது வந்து மோர் தேன் 100 இயர்ஸ் ஓல்டு. அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டினது, அது 100 வருஷத்துக்கு மேல தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டு. ஸோ அதனால இது வந்து 1985 யூபி கவர்மெண்ட் பண்ணது. ஜஸ்ட் இங்க நாங்க கிராஸ் பண்றதுக்கு, ஏன்னா அப்ப வந்து உத்தராகண்ட் யூபி எல்லாம் ஒரே ஸ்டேட்டா இருந்துச்சு. யூபி யூபி ஸ்டேட் யூபி கவர்மெண்ட் பண்ணது. இங்க நான் அந்த பக்கம் கிராஸ் பண்றதுக்காக இந்த ராம் ஜூலா பண்ணது. மோரோவர் இன்னொரு மாற்றம் என்ன சொல்லுவானா, பாண்டவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் தன்னோட சொர்க்காரோகணம் ஸ்டார்ட் பண்ணது வந்து இங்க இருந்து தான். இங்க இருந்து ஹிமாலயா ஸ்டார்ட் ஆகுது, சொர்க்காரோகணம் வந்து இங்க இருந்து பண்ணிருக்காங்க. இங்க இருந்து ஹிமாலயா ஸ்டார்ட் ஆகுது. இது கங்கை. இப்போ லக்ஷ்மண் ஜூலாவுக்கு உடஞ்சி போயிட்டு புதுசாக கட்டின்னு இருக்கா. ஸோ அது மோர் தென் 100 இயர்ஸ்ன்றதுனால அது உடஞ்சதுனால புது இது வந்து கட்டியிருக்கா, 1985 கட்டியிருக்கா. இப்போ அது புதுசாக கட்டின்னு இருக்கா லக்ஷ்மண் ஜூலா. வெறும் அங்கே வந்து ஒரு ராமேஸ்வரம் மந்திர் இருக்கு. இங்கே இங்கே தான் இருக்கு ராமேஸ்வரம். பிளஸ் ஒரு 13 பில்டிங், ஒரு 13 ஸ்டோரி பில்டிங் வந்து அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்கு. கோவில் இல்லாது சும்மா ஒரு 13 ஸ்டோரி பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. பட் ராமேஸ்வரம் டெம்பிள் இருக்கு இங்கே. அது வந்து பஞ்சபாண்டவர்கள் கோயில். பஞ்சபாண்டவர் வந்து இங்கே இங்கே ஸ்டார்ட் பண்ண தன்னோட End of the life அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் இது. அதுதான் இந்த ஃபேமஸ். ஆனால் தர்மத்தை போதிக்கா ஸ்வர்க்கத்துலேருந்து வந்து போதிச்சுட்டு அவள் ஸ்வர்க்கத்துக்கே திரும்பி போயிட்டான். மெயினாக இங்கே வந்து யோகி யோகா தான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேபிட்டல் ஆஃப் யோகா ரிஷிகேஷ். அதனால இங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம விட்டுருணும். யோகான்றது பண்ணுறது வந்து என்னென்னா எல்லாத்தையும் நேச்சுரலாக வாழணும், மூச்சு சாப்பாடு கம்மி பண்ணி நம்ம வந்து நேச்சுரலாக வாழணுன்றதுனால தான் யோகா ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ யோகா இங்க வந்து அதனால தான் யோகா கேப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ். பாத்துக்கோங்க சார், கங்கை சேவிச்சுக்கோங்க. ரவி ஷேக் ஆண்டவர் இது உச்சல பத்தி நப்பா. ஆ அதுதான் ஐ வாண்டட் டு டு தட். சோ இந்த ராம் ஜூலாலேந்து நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் கங்கை கரை வரும். இதுதான் ரிஷிகேஷத்தோட கங்கை கிணாரா. கிணாரானா அந்த தட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கங்கை கரை. இங்கே வந்து பித்ருகாரியங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறா. நாங்கள் வந்து கொஞ்சம் யோகா, நாங்கள் யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால யோகா இங்கே கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம், நானும் என்னோடய டாட்டரும். அதுக்கப்புறம் நிறைய கோவில்கள் இருக்குது, வேணும்னா அந்த கோவில்களுக்கு நம்ம போகலாம். ரிஷிகேஷம் தான் யோகாவோட கேபிட்டலாக கருதப்படுறது. எல்லாருமே ஈவன் ஃபாரினில் இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து ரிஷிகேஷத்தில் வந்து தான் யோகா சென்டர்லேருந்து யோகா கற்றுட்டு போவா, ஏன்னா இதுதான் கேபிட்டல் ஆஃப் யோகா. ஸோ இங்கே வந்து நாங்கள் சூரிய நமஸ்காரம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சில ஆசனாக்கள்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம்.
ஆஸ் யூஷுவல் ஒரு நதிக்கு போனால் அந்த நதியோட ஜலத்தை அந்த நதிக்கு ஆஃபர் பண்ணுவோன்னு சொல்லுவோம் இல்லையா என்னோடய வீடியோஸில். அது முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக போன இடம் ஹரித்வார். ஹரித்வாரில் பாரத் மாதா மந்திர் அப்படின்னு ஒரு மந்திர் இருக்குது. அங்கேயும் நாங்கள் உள்ளே போகல, பிகாஸ் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் கவர் பண்ணோம். பாரத் மாதாவுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் மந்திர் இருக்கா, அது ஹரித்வாரத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லப்படுறது, அதை சேவிச்சுக்கலாம். அங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்பின இடம் வந்து கங்கை கரை. ஏன்னா இவ்வளோ நாள் பத்ரிநாத் யாத்ரா சீரீஸில் நாங்கள் கங்கை ஆர்த்தி சேவிக்கவே இல்லை. ஸோ கங்கை ஆர்த்திக்கு வந்து எல்லாரும் அங்கே அழகாக உட்காண்ட்ருந்தா, அங்கே ஒரு லேடி வந்து எங்களுக்கு திலக்கிட்டு விட்டா, சரி இட்டுண்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே கங்கை ஆர்த்தி இப்போ சேவிச்சோம். அந்த ஆர்த்தி முடிஞ்சவொடனே குழந்தைகளும் நம்மளும் வந்து இந்த கங்கை மாதாவுக்கு ஒரு சின்ன ஆர்த்தி அங்கே அர்ப்பணம் பண்ணலாம். அது ஒரு சின்ன தொன்னையில் விளக்கு புஷ்பம் அதெல்லாம் நம்ம கொடுப்பா. அதை வந்து நம்ம பித்ருக்களை நினச்சிண்டு, அப்புறம் நம்மளோட ஃபேமிலி வெல்ஃபேர்க்காகவும் நம்மளோட பக்தி ரொம்ப மேம்படணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கங்கை மாதாவை சேவித்து அந்த அதை நதியில் விடலாம். இது முடிச்சுட்டு திரும்பவும் கங்கையில் தீர்த்தம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா போகும்போதும் பயங்கர குளிராக தான் இருந்தது, வரும்போதும் வாட்டர் சில்லுன்னு தான் இருந்தது. இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் தம் கட்டி 24 தடவை முழுக்க போடணும் அப்படின்னு ஒரு வைராகியம் வச்சுட்டு 24 டைம்ஸ் டிப் எடுத்துட்டோம். இந்த டிப் முடித்தவுடனே கொஞ்சம் ஹரித்வாரத்தையும் சுற்றி காமிக்கிறோம் இருங்கோ. இப்போ நம்ம ஹரித்வாரத்தை சேவிச்சுக்கலாம். இந்த கங்கை எப்பயுமே பிரவாகமாக இப்படியே போயிட்டே தான் இருப்பாள், ஜனங்களும் இருந்துகிட்டே தான் இருப்பாள். எனக்கு தெரிஞ்சு மிட் நைட் கூட கண்டிப்பாக ஜனங்கள் இருந்துருந்தா இருக்கா. அங்கே அந்த கிணாரால் வந்து அந்த கரையோரமாக நிறைய கோவில்கள் இருக்குது, அந்த கோவில் நம்ம 1x1 சேவிச்சுக்கலாம். என்னோடய அப்பா இந்தியன் ரயில்வேஸில் இருந்ததுனால நிறைய தடவை நார்த் இந்தியா கூட்டின்னு போயிருக்கா, பட் ஹரித்வாரம் மட்டும் நாங்கள் வந்தது கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வாரத்தில் நிறைய கடைவீதிகள் இருக்குது. இப்போ வந்து மற்ற இப்போ தேவப்பிரயாகம் அந்த மாதிரி பிரயாகத்தெலாம் பார்த்தா இந்த அளவுக்குலாம் ஒரு கடைகள்லாம் இருக்காது, பட் ஹரித்வாரத்தில் நிறைய கடை வீதிகள்லாம் இருக்குது. உள்ளே போய் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம். முதல்ல எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தது, அதனால் ஆகாரத்தை தேடி போனோம். அங்கே வைஷ்ணவ் போஜனாலய் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே சாத்வீகமாக நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னால். பட் குரூப்பாக போகிற வழக்கு இந்த இஷ்யூ வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ராத்திரி வந்து ஹரித்வாரத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆகாரம்லாம் சாப்பிட்டு எல்லா சாமான்களையும் பேக்கிங் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காத்தால எங்களுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஹரித்வாரம் டு டெல்லி. ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லான்ச் ஃபெசிலிட்டி இருந்தது, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி லான்ச் ஃபெசிலிட்டி, அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு மசாஜ் மிஷினும் வச்சுருக்கா. ஐ திங்க் சார் தாம் யாத்திரை முடிச்சு நம்ம ரொம்ப டயர்டாக வந்தோன்னா அந்த மசாஜ் மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக சதர்ன் ரயில்வேல வேலை பண்ணிகிட்டு இருந்தா. எங்கள் அப்பா எங்களுக்கு காமிக்காத ஒரே ஒரு ட்ரெயின் வந்து சலூன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் சலூன் கூட்டின்னு போகிறேன், சலூன் கூட்டின்னு. சலூன் மீன்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் ஒரு தனியாக ஒரு இது மாதிரி இருக்கும்னு சொல்லுவாள், அதில் காமிக்கிறேன்னு சொல்லுவாள். பட் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா வந்து பகவான் அடைஞ்சிட்டா. பட் ட்ரெயினை பார்த்தாலே அப்பா ஞாபகம் தான் வரும், பிகாஸ் குழந்தையிலேருந்தே நாங்கள் ரொம்ப ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து ஒரே ஒரு நாள் எங்களுக்கு ஸ்பேர் டைம் இருந்தது, பிகாஸ் இது நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணோம். ஒருவேளை டிலே ஆகிடுதுன்னா போக வேண்டாம், இல்லை ஆன் டைம் நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்துட்டோம்னா போகலான்ற இடம் வந்து விருந்தாவன் தாம். ஸோ டெல்லியிலேருந்து 3.5 hours விருந்தாவன். நாங்கள் டெல்லியிலேருந்து விருந்தாவனத்துக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லான்ச்சையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது யாராவது ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன் போனேன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. 30 rupees பர் அவர் தே ஆர் சார்ஜிங் ஃபார் த லான்ச் ஃபெசிலிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் அவர் பத்ரிநாத் யாத்ரா சீரீஸ். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பத்ரி போயிட்டு வாங்கோ, உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.
நமஸ்காரம்।